காமராஜ், தேர்தல் குறித்தான தகவல்களை விரிவாக பதிவு செய்க. வணக்கம். அதாவது உலகில் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய பெருநாட்டின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற உள்ளதை அடுத்து தற்போது மாலை 6 மணி அளவில் இதுக்கான பரப்புரையானது ஓய்ந்திருக்கிறது. கோவை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மற்றும் பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் இந்த பரப்புரையானது நிறைவுக்கு வந்திருக்கிறது. கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 6 முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் 8 சுயேட்சை வேட்பாளர்கள் 14 பேர் களத்தில் இருக்கிறார்கள். இதற்கான தற்போது பரப்புரை ஓய்ந்திருக்கிறதை அடுத்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் அடுத்த கட்டமாக வாக்குப்பதிவிற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறார்கள். 6 மணியோடு இந்த பரப்புரையானது ஓய்ந்திருப்பதை அடுத்து இங்கு இருக்கக்கூடியவர்கள், அதாவது அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் பிரச்சாரங்களையும் முடித்துக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து கிளம்புமாறு காவல்துறையினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். 6 மணிக்கு மேலாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவதோ அல்லது சின்னத்திற்கு வாக்கு கேட்பது அல்லது பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மிகப்பெரிய திருவிழாவின் மிகப்பெரிய பங்கான இந்த பரப்புரையானது ஓய்ந்திருப்பதன் காரணமாக அனைத்து தரப்பிலுமே வந்துட்டு ஒரு விதமான நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது. கோவையை பொறுத்தளவில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரதான போட்டியாளர்களாக பாஜக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்பதன் காரணமாக முக்கிய தலைவர்கள் பலரும் வந்து இங்கே பரப்புரையை முடித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவிற்காக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருது. நாளை காலை முதல் இந்த விவிபேட் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. இதற்காக அந்த வாகனங்களை GPS பொருத்தும் பணிகளும் மற்றும் இந்த செக்ரிகேட்டிங் பணிகளும் வந்துட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. நாளை மறுநாள் காலை 7 மணி அளவில் இந்த வாக்குப்பதிவானது துவங்க இருக்கின்ற நிலையில் அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.